ஹைட்ரன் ஜெல்லர் வணக்கம் நான் சார் அவன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கிறீங்க அதை வந்துட்டு நம்மளோட தம்பி வந்துட்டு கேட்க போகிறான் அதுக்கு வந்துட்டு அவனுக்கும் சில டவுட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்கான் அதனால் வந்துட்டு அவன் என்னென்ன கேட்குறானோ அதுக்கேற்ற மாதிரி நான் பதில் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு கமெண்ட் செக்ஷன் எடுத்துகிட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்றேன் ஏன்னா அவனும் நிறைய தடவை வந்துட்டு யூடியூப் சேனலில் வரணும்ன்ட்டு இருந்தேன் அதனால் வந்துட்டு அவனை வந்துட்டு யூடியூப் நம்மக்கிட்ட காட்டின மாதிரி ஆச்சு அதே போல் அவன் வந்துட்டு நாலு கேள்வி என்கிட்ட கேட்ட மாதிரியே வச்சு அதனால் வந்துட்டு கமெண்ட் செக்ஷன் எடுத்தாரு அவன் கேள்வி கேட்பான் அதுக்குண்ட நான் பதில் வந்துட்டு நான் கொடுக்குறேன் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிரேக் அடிக்கும்போது கிரவுண்டில் சவுண்டு வருது நீங்கள் ஓட்டுற வண்டியில் என்ன ப்ராப்ளம் வரும் யார் கேட்டிருக்கிறேன் சக்தி அதாவது சகோ நான் உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது நான் அந்த கமெண்ட் செக்ஷன்லேயே ரிப்ளை கொடுத்துட்டேன் இருந்தாலும் நான் நீங்கள் கேட்குறீங்க நான் சொல்கிறேன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது அந்த சவுண்டு வரதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் வந்துட்டு இந்த பிரேக் பேட்டர் இருக்கும் பார்த்தீங்களா அந்த இரும்பு பிளேட்டும் அப்புறம் அந்த அட்டை பிளேட்டும் இருக்கும் பாருங்க இந்த ரெண்டும் வந்துட்டு பிரேக் அடிக்கும் போது அந்த என்ன சொல்கிறது தேஞ்சிருக்கிறதுனால அந்த ஒரு ஸ்மூத்னஸ் இல்லாமல் தர 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 தரம் அடிக்கும் உள்ள அந்த அடிக்கிறதுனால அந்த சவுண்டுங்க அடுத்து ப்ரோ சின்ன பேக்கெட்டில் பேக் பேக்கெட்டில் தூக்கலாமா கன்ஃபார்மாக தூக்கலாங்க சின்ன பேக்கெட்டில் பேக் பேக்கெட் வந்துட்டு தூக்கலாம் அது வந்துட்டு என்ன சொல்கிறது இதுக்கு முந்தின வீடியோவாக வந்திருக்கும் அண்ணா ஜேசிபி 3DX VS கேட்டு 424B2 கம்ப்ரஷன் வீடியோ போடுங்கண்ணா ஆமாங்க நிறைய தடவை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க சார் நான் ஏற்கனவே இதுக்கு முந்தின வீடியோவில் இதை பற்றி பேசியிருக்கேன் ஒன்றும் இல்லைங்க நம்ம ஹைட்ராலிக் லைசன்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ வந்துட்டு பேசியிருப்போம் பார்த்தீங்களா அது வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு விவேக்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காப்பில் அவர் தான் இந்த வண்டி ஓட்டிகிட்ருக்காப்பில் நான் அவர்கிட்ட நான் கேட்டேன் இப்போ அவர் ஈரோட்டில் இல்லையாமல் பைப் லைன் ஓட்டுறதுக்கு வந்துட்டு நம்ம ஏதோ ஒரு ஊர் சொன்னாப்பிலிங்க கொஞ்சம் லாங்கில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாப்பில்ல சரி அவங்க ஈரோடு வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு எடுத்து உங்களுக்கு கன்ஃபார்மாக அந்த வீடியோ கன்ஃபார்மாக வருங்க அந்த கேட்டும் அந்த பிடிஜிசி இந்த ரெண்டும் கம்பேரிசன் வீடியோ நம்ம சேனலில் வந்தே ஆகும் ஓகே குட்ஜா பண்ணு போட்டிருக்கோம் ஓகே குட் இன்ஃபர்மேஷன் பிரதர் குல்ஜா பற்றி சொல்லுங்க ப்ரோ குல்ஜாப்பா ஆ என்ன குல் குல்ஜாப்பு போகிறோம் ஜேசிபி பற்றி அதே இப்போ கேட்டிருந்தாங்க ஆ சிவராமகிருஷ்ணன் சொல்லி நம்மளோட பிரதர் கேரளா கேட்டுருங்க அவர் அது என்ன கேட்டிருக்கேன்னு சொல்லி போறீங்கன்னா குட் இன்ஃபர்மேஷன் பிரதர் புல் ஜேசிபி பற்றி சொல்லுங்கள் பிரதர் புல் ஜேசிபி வந்துட்டு நான் ஒரு ரெண்டு தடவை என்னமோ ஓட்டியிருக்கேன் பட் ஆனால் அது ரொம்ப நாள் ஆச்சு நான் உங்களுக்காக வேணா வீடியோ வந்துட்டு எடுத்து போடுறேன் உங்களுக்கு ரிவ்யூ வேணுனால ரிவ்யூவும் பண்ணுறேன் அதே போல் ஜேசிபி விசஸ் புல் அப்படின்னு சொன்னாலும் ஓகே எதுவாக இருந்தாலும் ஓகே அந்த நான் கன்ஃபார்மாக உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன் என்ன ப்ரோ நாளைக்கு மார்னிங் வரேன் நாளைக்கு மார்னிங் வர வீடியோவுக்கு இப்போவே ஷெடியூல் பண்ணி வச்சுருக்கீங்க ஆ அது பிரச்சனை இல்லை அது நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துட்டேன் சகோ ஏன் ஷெடியூல்னா அது வந்துட்டு அது வந்துட்டீங்க டிப்பர் லோடிங் டிப்ஸ் சொல்லுங்கள் டிப்பர் லோடிங் டிப்ஸு கன்ஃபார்மாக நான் உங்களுக்கு வந்துட்டு டிப்பர் லோடிங் டிப்ஸ் இல்லை நான் லோடிங் போகிறதே நான் காட்டுறேன் இந்த என்ன சொல்கிறது இந்த கிணத்து மண்ணெல்லாம் எடுப்பாங்க பார்த்தீங்களா அது வந்துட்டு ஒரு சில நாள் கூப்பிடுவாங்க அந்த மாதிரி டைமில் வந்துட்டு இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை இந்த மில்லுலேயெல்லாம் ஓடுது இல்லை அந்த மாதிரி டைமில் வந்துட்டு நான் உங்களுக்கு வீடியோ எப்படி போடுறதுங்கிறத பற்றியும் நான் டிராக்டரை பற்றி நிறையா விளக்கம் சொல்லியிருப்பேங்க ஆனால் ஜேசிபியில் பார்த்தீங்கன்னா ஹிட்டாச்சியை விட ஹைட் கம்மியாக இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு வேணால் சொல்லிக்கிறேன் லோடிங் போடும்போது ஹிட்டாச்சி வந்துட்டு சுற்றி சுற்றி போகிறதுனால அதுக்கு பூமு ஸ்டிக் இதெல்லாமே கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் அதனால் வந்துட்டு பிரச்சனை இல்லை நம்ம வந்துட்டு இந்த கிராவல் இதெல்லாம் அள்ளி போடும்போது முடிஞ்ச அளவுக்கு ஜேசிபியை வந்துட்டு டிப்பரை விட ஹைட்டான ஒரு இடத்துல நம்ம நிறுத்திக்கணுங்க டிப்பர் வந்துட்டு நமக்கு முடிஞ்ச வரைக்கும் இந்த 2 லேயர் 3 லேயர் 4 லேயர் எடுத்துகிட்டு போகும் பார்த்தீங்களா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்காகவே இருந்தாலும் சரி பேஸ்மெண்ட்டு இந்த பில்லருக்குள்ளே தான் மொத்தமாக ஃபவுண்டேஷன் சேர்த்துருப்பாங்க அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த லேயர் எடுத்ததுக்கப்புறம் ரெண்டு சைடு ரேம்ப் அடிச்சு விட்டு டிப்பர் வந்துட்டு அந்த ரேம்புக்கு அடியில் கீழே வர சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஹைட்டில் நின்று லோடு போடும்போது பார்த்தீங்கன்னா பக்கா சூப்பராக இருக்குங்க அதாவது இந்த என்ன சொல்கிறது இந்த அழுப்புங்கிறதே தெரியவே தெரியாதுங்க ஜாலியாக வண்டி போடலாம் ஏன்னா கண்ணுக்கு முன்னாடி அப்படியே தெரியும் சும்மா லைட்டாக பாக்கெட்டை மடக்கிறோம் மடக்கிட்டு அப்படியே தூக்கி அப்படியே அப்படியே அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் சப்போஸ் நம்ம நமக்கு நேருக்கு நேராக இருந்தோம்னு வைங்க இப்படி தூக்கி பூமை தூக்கி ஸ்டிக்கியும் தூக்கணும் திருப்பி எட்டாவது இப்படி எட்டி எட்டி பார்த்து பார்த்து நம்ம வந்துட்டு லோடிங் போடணும் அதனால இது ஒரு சின்ன டிப்ஸு அண்ட் ட்ரிக்ஸுன்னு வச்சுக்கலாம் நீங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது என்ன இருக்குது 3DX ப்ளஸ் எப்படி ப்ரோ இருக்குது சூப்பராக இருக்குது ப்ரோ என்ன ஹீட்டிங் இஷ்யூ வந்துட்டு லைட்டாக எனக்கு தெரியுது ஜேசிபியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது ஏசி இருந்தால் நல்லாயிருக்கும்
என்னோட சஜஷன் அதுதான், எந்த ஓனர் ஏசி கொடுத்து வாங்குறாங்க சொல்லுங்க, யாரும் ஏசி வாங்க மாட்டாங்க. மைலேஜ் ரொம்பவும் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் அதிகமாக போகாதுங்க. ஆனால் ஏசி வண்டி இருந்ததுன்னா இதுக்கு மேலே இந்த வெய்ய காலத்துல எல்லாம் எந்த வண்டி எடுத்தாலும் சரி ஏசி மட்டும் எடுக்க சொல்லிடுங்க, எந்த வண்டி புது வண்டி எடுக்கிறதா இருந்தாலும் ஒன்றும் முடியாதுங்க, முடிய முடியாது. என்ன கேட்டேன், ஜேசிபி விஎஸ் ஸ்பிரிட் ஜேசிபி கம்பேரிசன் வீடியோ போடுங்க. ஜேசிபி விஎஸ் ஸ்பிரிட் ஜேசிபி கம்பேரிசன் ஜேசிபி ஜேசிபி விஎஸ் ப்ரீட் ஜேசிபின்னு சொல்லி கேட்டிருக்கேன். அதாங்க கண்டிப்பாக இந்த ப்ரீட் ஜேசிபி வந்துட்டு சேலத்தில் வந்துட்டு ஒரு ஷோரூம் இருக்கிறதா சொல்லி சொன்னாங்க. அதனால் வந்துட்டு சேலம் இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் ட்ராவல் பண்ணாங்க. அதனால் வந்துட்டு எனக்கும் இப்போ ட்ராவல் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சுச்சுவேஷன் அமையலை. பட் ஆனால் உங்களுக்காகவே நான் இந்த ப்ரீத்தையும் இந்த கேட்டும் கன்ஃபார்மாக நான் விடவே மாட்டேன், ஏன்னா வந்துடும். ஆயர் நான் ஜேசிபி ஆப்ரேட்டர், எத்தனை மந்தில் ஆப்ரேட்டர் ஆகணும் சகோ? அது நான் ஆல்ரெடி நிறையா வீடியோவில் சொல்லிட்டு இருக்கேன். அது வந்துட்டு நம்மளோட நாலேஜை பொறுத்து இருக்குது, நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து இருக்கு. மேபி 1 வருஷம் 1.5 வருஷம், ரொம்ப டேலண்டடாக இருந்தால் 3 மாதம் இருந்தாலும் அது 10,000. என்ன டேலண்டடாக இருந்தாலும் அனுபவங்கிறது ஒன்று வேணும். 3 மாதன்றதே 6 மாதமாவது வண்டியில் வந்துட்டு எந்தெந்த சைட்டுக்கு போதோ அந்தந்த சைட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கூடவே போய் கற்றுக்கணும். இப்போ ஒரு இடத்துல போயிட்டு வண்டி இப்படி பக்கெட் வைக்கணுமா, ஸ்டெபிலைசர் இந்த இடத்துல வைக்கணுமா, எல்லாமே ஒவ்வொரு சைட்டு ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமாக இருக்குங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு சைட்டுக்கு போகிறீங்க ஆச்சுங்களா, அந்த 3 மாதத்துக்குள்ள போகிறீங்க, அந்த சைட்டில் வண்டி நல்லா ஓட்டியாச்சு, இதே மாதிரி சைட்டு நீங்கள் ஆப்ரேட்டர் ஆனதுக்கப்புறம் 3 மாதம் கழிச்சு ஆப்ரேட்டர் ஆகி போகிறீங்கல்ல, அப்போ வந்துட்டு அந்த சைட்டில் வந்துட்டு இதே மாதிரி வேலை தான் நீங்கள் செஞ்சுருவீங்க, ஏன்னா நீங்கள் பார்த்துருக்கீங்க ஆச்சுங்களா, உங்களுக்கு டக்குன்னு ஐடியா கிடைக்கும். அதுவே அந்த 3 மாதம் கழிச்சு நீங்கள் ஆப்ரேட்டராக போகும்போது நீங்கள் பார்த்த இந்த 3 மாதத்துக்குள்ளே பார்த்ததை மிஞ்சி போனால் என்ன பார்த்துருப்பீங்க, வண்டியோட இன்ஜின் ஆயில் இதெல்லாமே வண்டியோட ஸ்பேர் பார்ட்ஸ் அது இது கற்றுக்கிறதுக்கே ஒரு 1.5 மாதம் ஆயிருக்கும் ஆச்சுங்களா. இந்த கிரீஸ் நிப்பிள்லாம் எங்கே இருக்குது, ஆயிலெல்லாம் என்னென்ன ஆயில் இருக்குன்னு சொல்லி ஞாபகம் வைக்கிறதுக்கு, இந்த வண்டியில் இருக்கிற பேரெல்லாம் ஞாபகம் வைக்கிறதுக்கு 1.5-2 மாதம் ஆயிரும். அதுக்கப்புறம் வண்டி எங்கெங்கே நிறுத்துறது பிடிக்கிறது இதெல்லாம் பார்க்குறதுக்கு மைண்ட் ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கு எப்படியும் குறைஞ்சது 3 மாதம் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் வண்டி வந்துட்டு உங்களுக்கு பழக்கமாகும். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதமாவது குறைஞ்சது 6 மாதம் வண்டியில் இருந்தால் தான் கற்றுக்க முடியுங்க. 3 மாதத்துலலாம் நீங்கள் வெளியில் போனீங்கன்னா அந்த நீங்கள் பார்க்காத ஒரு வேலையை வந்துட்டு நீங்கள் செய்ய சொன்னால் மைண்டு வந்துட்டு வேலை செய்யாது, ஐடியா கிடைக்காது. அதனால் வந்துட்டு வண்டியில் இருந்து கற்றுக்கிட்டு போங்க, உங்களுக்கு சேஃப்டி. நீங்கள் எங்கேயும் கெட்ட வர சாரிங்க, கெட்ட பேர் வாங்க மாட்டீங்க, அவ்வளோதான். ஜேசிபி ரெண்டு பேக்கு ஏர் ப்ரெஷர் எவ்வளோ வைக்கணும் சகோ? நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துட்டேன். ஃப்ரெண்டு அதாவது டயரோட குவாலிட்டியை பொறுத்துருக்கீங்க. இப்போது பேக் டயர் ஏதாவது வெட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி, இப்போது பேக் டயர் இப்படி கிராஸாக வெட்டியிருந்தா ஏதாவது டயருக்கு ஏற்ற மாதிரி அது பஞ்சர் கடையில் பார்த்தாலே தெரியும். நார்மலாக நம்ம வைக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேக் டயரில் வந்துட்டு 40 பவுண்டு, ஃப்ரண்ட் டயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 80 ஆச்சுங்களா. ஆனால் ஃப்ரண்ட் டயர் வந்துட்டு டோசிங்க அது இதுன்னு நம்ம ரன்னிங் எல்லாம் போகும்போது 80 போனால் தூக்கி தூக்கி அடிக்கும். அதனால் நம்ம ஆப்ரேட்டர் வைக்கிறது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 70-75 வைப்பாங்க. அதுவே பேக்கில் வந்துட்டு கன்ஃபார்ம் 40 வச்சுருவாங்க ஆச்சுங்களா. டயர் ரொம்ப மோசமாக இருக்குது, இப்போது 10 பீஸா 15 பீஸா கணக்கில் தான் இருக்குது, முழுமொழுன்னு இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி 30 வைப்பாங்க. அது வண்டியோட டயர் கண்டிஷனை பொறுத்து நம்ம வச்சுக்கலாங்க. ஆனால் அது உண்டான ஒரு எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேக்ல 40 ஃப்ரண்ட்ல 80. அடுத்து ஹெல்ப்பரா எதுக்கு ஜாயின் பண்ணணும்னா, எனக்கு தான் ஜேசிபி ஆபரேட்டர் பண்ண கத்து தருவாங்களான்னா, அப்புறம் எதுக்கு ஹெல்ப்பரா ஜாயின் பண்ணணும் சொல்லுங்க. ஆமாங்க, அவர் பேர் என்ன? பாண்டி. பாண்டியா சகோ, நான் உங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி நான் தென்னங்குழி எடுக்கிற வீடியோல வந்துட்டு நான் உங்களுக்கு எல்லா விளக்கமும் நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் இப்பவும் சொல்லிக்கிறேன் இந்த கமெண்ட் செக்ஷன்லயோ என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க போங்க அங்கே படிங்க, சொல்லித்தரத கற்றுக்குங்க. இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு மறக்காம ஹெல்ப்பராக ஒரு கொஞ்ச நாள் வந்துட்டு அனுபவத்தை கற்றுக்குங்க, அவ்வளோதான் நான் சொல்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜேசிபி சேல்ஸ் இருக்கானுபா 2016 மாடல் சோ இந்த சேல்ஸ். ஆமாம், நீங்கள் கேட்டிருந்தீங்க, இது வரைக்கும் கிடைச்சதுன்னா கன்ஃபார்மாக சொல்கிறேன். இருக்கு, நான் வந்துட்டு அந்த வேலைக்கு போகல, அதனால இதுக்கு மேலே உங்களுக்காகவே நான் வந்துட்டு சொல்கிறேங்க. நீங்கள் ஜேசிபி பற்றி தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ போட, ஏன்னா அதாவது சேனல் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், அதாவது இந்த சேனலுக்கு வந்துட்டு நேம் சேஞ்ச் பண்ணுறதா சொல்லி சொல்லியிருந்தேன். பிரதர், ஓல்டு மாடல் ஜேசிபிக்கு பேக் பக்கெட் ஆர்பிஎம் எவ்வளோ செட் பண்ணணும்னு சொல்லுங்கள். யார் கேட்டிருக்கேன்?
சிவராமகிருஷ்ணன் கேரளா கரு தானே. ஓல்டு மாடல் ஜேசிபிக்கு ஆர்பிஎம் எவ்வளோ செட் பண்ணுன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க சகோ. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கேரளாங்கிறதுனால நானும் மலையாளம் பேசி ரொம்ப நாள் ஆச்சு, அதனால வந்துட்டு நான் கொஞ்சம் மலையாளத்தில் பேசிக்கலாமா? ஓகே, அதுவும் வாய்ப்பு இல்லை. நீ அது எந்தன்னு வச்சாலும் பழைய வண்டியில் 1400-1500 ஒக்கே வைக்கலாம். പക്ഷേ ഇതുപോലെ നമ്മുടെ കേരളത്തിൽ എന്താണെന്ന് വെച്ചാൽ അവിടെയൊക്കെ നല്ല സ്പീഡായിട്ട് വണ്ടി ഓടിക്കുന്നൊക്കെ പറയും, അതുകൊണ്ട് 1700 ഇതുപോലൊക്കെ വെക്കാം. ഇതുപോലെ ലോഡിങ് എന്തെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ 1700 വെച്ചാലും കുഴപ്പമില്ല. പക്ഷേ ഇതുപോലെ കപ്പയൊക്കെ കളിക്കാൻ പോകുമ്പോൾ 1500-1600 ഇതുപോലൊക്കെ വെക്കാം. പക്ഷേ തമിഴ്നാട് കാട്ടിലും അവിടെ എന്തായാലും RPM കൂടുതൽ വെച്ചാലേ പറ്റുള്ളൂ, ഓടിക്കാനും പറ്റും, അല്ലെങ്കിൽ അത് അവിടെ നടക്കില്ല. എന്താണെന്ന് വെച്ചാൽ മൊത്തം കുന്നുകളാണ് അവിടെ. നമ്മൾ കുന്നുകളപ്പോ ഉള്ളപ്പോ നമ്മൾ 1000 ഡീസലും മൈലേജൊക്കെ വെച്ചിട്ട് ഒരു കാര്യമില്ല. അതുകൊണ്ട് നമുക്ക് സ്ഥലത്തിനനുസരിച്ച് നമുക്ക് പണി ചെയ്യാം, കുഴപ്പമില്ല. മീഡിയം എന്ന് പറഞ്ഞാൽ 1500-1600 മീഡിയം. അതിനെ കൂടുതൽ പോയി കഴിഞ്ഞാൽ ഇതുപോലെ കുന്നുകൾ കയറുമ്പോഴോ അല്ലെങ്കിൽ ബക്കറ്റ് വെച്ചിട്ട് മാന്നിട്ട് മുകളിലേക്ക് കയറ്റുമ്പോൾ ഇതുപോലൊക്കെ 1700-1800 വെക്കാം. പക്ഷേ വേറൊരു കാര്യം ശ്രദ്ധിക്കണം, എന്താണെന്ന് വെച്ചാൽ കുന്നിലെയും ബക്കറ്റും മാന്തി നല്ല പിടുത്തം പിടിച്ചിട്ട് ബാക്കിൽ റിവേഴ്സ് ഇടുമ്പോൾ, ഗിയർ ഇടുമ്പോൾ ആക്സിലേറ്റർ വെക്കാൻ പാടില്ല. അങ്ങനെ വെച്ച് കഴിഞ്ഞാൽ ഒരു സ്ഥലത്ത് തന്നെ ഈ ടയർ ഇറങ്ങിയിട്ട് താന്നു പോകും, അങ്ങനെ പറ്റൂല. ബക്കറ്റ് മാന്തി പിടിച്ചിട്ട് ചെറുതായിട്ട് ഒരു എന്താ പറയുക, ഒരു 600 RPM ഐഡിയലിനെക്കാട്ടിലും കുറച്ച് കൂടുതൽ വെച്ചിട്ട് പൊക്കി കൊണ്ടുപോയാൽ സൂപ്പറായിട്ട് ഏത് കുന്നായാലും കയറിപ്പോവും. ഇതാണ് എൻ്റെ ഒരു ഇത്. JCB vs CAT കമ്പാരിസൺ വീഡിയോ പോകുന്നത് സഭവ നിങ്ങൾ നിറയെ തലവ് കേട്ടിരിക്കീങ്ക, സത്യമോ പൊട്ടറങ്ങ. JCB സിലിണ്ടർ ആയിൽ ഓസ് വീഡിയോ പോകുന്ന ബ്രോ. സിലിണ്ടർ ആയില്ല, സിലിണ്ടർ ആയിൽ ഓസ്. സിലിണ്ടർ എന്താ സിലിണ്ടർ? സിലിണ്ടർ ആയിൽ ഓസ് യാരത്? ദിനേശ് JCB സ്ലിണ്ടർ ഓയിൽ ഓസ് വീഡിയോ പോടുങ്ങ ബ്രോ. ഓസ് അപ്പ சகோ எனக்கு புரியல, ஏதோ சிலிண்டர்னு சொல்றீங்க, என்ன ஸ்விங் சிலிண்டர்? ஸ்விங் சிலிண்டர் ஓஸ் வந்துட்டு நீங்க கேக்குறீங்களா? ஸ்விங் சிலிண்டர் ஓஸ் சம்மந்தப்படுத்தி கேட்டுருக்கீங்க. ஸ்விங் சிலிண்டரோட ஓஸ் எதுக்கு நம்ம போடணும்? ஏ உரசி பேஞ்சு இந்த இரும்பு அந்த வெண்டு பைப் இருந்தேன், அதுக்கான ஏதாவது கேக்குறீங்களான்னு எனக்கு சரியா புரியல சகோ, எனக்கு புரியல, அதனால சாரி. ஆனா JCB 2007-08 லோ காஸ்ட் இருக்கா ப்ரோ? 2007-08 வாங்கறது கொஞ்சம் கில்லஸ் கிரிஞ்சு நல்லாதான் இருக்குங்க. எந்த வண்டியும் நம்ம குறை சொல்லக்கூடாது. இருந்தாலும் இப்போ வந்துட்டு நீங்கள் வண்டி வச்சு ஓட்டணும்னா ஓரளவுக்கு லேட்டஸ்ட் கேபின் பெயிண்ட் நல்லா மேனி வந்துட்டு சூப்பராக இருக்கிற மாதிரி பார்ட்டிங்கெல்லாம் பார்க்குறாங்க. அதனால வந்துட்டு வண்டியோட சவுண்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதனால முடிஞ்சவரை இப்போ எடுக்கிறவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக மாறி போகிறது பெஸ்ட்டு. ஏன்னா அதுதான் பெஸ்ட்டு. என்ன சொல்கிறது, நம்மள மாதிரி ஆப்ரேட்டருங்க வண்டி எடுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கிர்லஸ்கர் இன்ஜின் லோ பட்ஜெட்டில் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அதை வச்சு மெயின்டைன் பண்ணி நம்ம ஓட்டிக்கலாம். இதுவே ஆப்ரேட்டர் போட்டு ஓட்டுறவங்களாக இருந்தால் நீங்கள் வந்துட்டு புது வண்டி எடுக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துல இருப்பீங்க, வண்டி ஒரு இடத்துல ஓடிட்டு இருக்கும், திடீர்னு ஏதாவது ஒரு ஓசு கட்டாகவும் பிடிக்கும், நீங்கள் வெளியிட்டிருந்து வர்றதுக்கு டைமிங் ஆகும், அப்போ வந்துட்டு சம்பளம் போதும்பீங்க, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அலைச்சல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் வந்துட்டு ஆப்ரேட்டர் கேம் ஓனராக இருந்ததுன்னா நீங்கள் எந்த வண்டியை வேணால் எடுத்துக்கலாம், ஓல்டு மாடல் எந்த வண்டியை வேணால் எடுத்து ஓட்டுங்க. பட் ஆனால் வேறு ஆப்ரேட்டர் போட்டு ஓட்டுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஆப்ரேட்டர் கிடைக்கணும்னா நீங்கள் லேட்டஸ்ட் மாடல் போகிறது பெஸ்ட்டு. ஓல்டு மாடல் டச்சே பண்ணிடுறாங்க, பண்ணிங்கன்னா நீங்கள் வண்டியை வாங்கி வச்சுட்டு வீட்டில் தான் உட்காந்துருக்கணும், ஆப்ரேட்டர் யாரும் கிடைக்க மாட்டாங்க. இப்போ இருக்கிற பசங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா புது வண்டி மட்டும்தான் ஓட்டுறாங்க, பழைய வண்டி ஓட்டுறது கிடையாது, ரேராக ஓட்டுறாங்க பசங்க, அவ்வளோதாங்க. அது வரது ரொம்ப 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 ரேரு. ஓகேங்க, அடுத்து வாட் இஸ் த ஒர்க் இன் தட் கனல்? அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சகோ, அது வேற ஒன்றும் இல்லை, இந்த ட்ரைனேஜ் போகிறதுக்காக வேண்டிட்டு ஒரு குழி எடுத்திருந்தாங்க. அது வந்துட்டு நான் ஆக்டிங் எதாவது போயிருந்தேன். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்லோப்பில் போகுது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்லோவாக போகுது ஆச்சுங்களா, ரெண்டு பக்கமும் இப்படி பள்ளமாக போகுது. இப்போ இந்த வீடு இருக்கிற இடத்துல மட்டும் அந்த ஷார்ட் அந்த வீடியோ பார்த்தீங்கல்ல,
அந்த வீடு இருக்கிற இடத்துல மட்டும் ஹைட்டு, அங்க வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 9 அடிக்கு ஆழம் வரைச்சா மட்டுமே அங்கிருந்து வர தண்ணி வரும், இங்க இருந்து மறுபடியும் தண்ணி அந்த சைடு போகும். அதனால அந்த இடத்துல பறச்சே ஆகணும். அது பறைக்கிறதுக்கு வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிரேக்கர் மூலியமா ஓட்ட போட்டு, ஓட்ட போட்டதுக்கு அப்புறம் அந்த கெமிக்கல் ஊத்தி, அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லு ஊற வச்சு அடுத்த நாள் காலையில வந்துட்டு அது பொறிஞ்சு போயிடும். பொறிஞ்சதுக்கு அப்புறம் ஜேசிபில அதை எடுத்ததுங்க. அந்த கெனால் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ட்ரைனேஜ் உண்டான ஒரு கெனால். ஆனா நான் வண்டி பழகி 2 மந்த்ஸ் ஆகுதுன்னா எனக்கு ஜாப் சைட் ஒர்க் ஐடியா சரவே மாட்டேங்குது, அதுக்கு என்ன பண்றேன் சகோ? நான் அதான் சொல்றேன், நான் இதுக்கு முன்னாடி அதாவது நான் என்ன சொல்றது, நீங்க கேக்குற கேள்விக்கு நான் இதுக்கு முன்னாடியே நான் வேற ஒரு குவெஸ்டினுக்கு வந்து நான் பதில் சொல்லிட்டேன். அதுதான் நான் சொல்றேங்க, நீங்க வண்டியில இருந்து கத்திக்கிட்டீங்கன்னா அது நாள்பட கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு வந்துட்டு ஐடியாஸ் வந்துட்டு வந்துகிட்டே இருக்கும். அதுவே நீங்க வண்டியில இல்லாம அது கொஞ்ச நாள்லயே நீங்க ஆபரேட்டர் சான்ஸ் வாங்கி போயிட்டீங்கன்னா ஒரு 2 மாசம் 3 மாசத்துல போயிட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு ஐடியா வந்துட்டு வராதுங்க. ஏன்னா எனக்கும் வரல ஸ்டார்டிங்ல. நான் எனக்கு எப்படி வந்ததுன்னா ஒரு 4-5 மாசம் ஆகும்போது மட்டும்தான் ஒரு சைட்டுக்கு, இப்போ ஒரு சைட்டுக்கு போய் சைட்ல வந்துட்டு ஆபரேட்டர் நான் ஹெல்ப்பரா இருக்கிறப்போ என்னோட அனுபவத்தை நான் சொல்றேன், ஒரு சைட்ல வந்துட்டு இறங்கி ஆபரேட்டர் போனார்னா நானும் இறங்கி போவேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு எனக்கு ஐடியா எல்லாம் அப்போ தோணல. இப்போ 3 மாசத்துக்கு முன்னாடி இருக்கிறப்பெல்லாம் எனக்கு ஐடியா தோணல. போய் சைட்ல எல்லாம் வேலை கேட்பாங்க பிடிப்பாங்க, நான் வண்டியில உட்காந்துட்டு இருப்பேன், அவங்க வந்துட்டு போய் கேட்டு வருவாங்க இந்த மாதிரி இடம் இருக்குது இதெல்லாம் சுத்தம் பண்ணணும் அப்படின்னா அதை கேட்டு வந்துட்டு அவங்க ஓட்டுவாங்க, நான் கம்மன் இருப்பேன். பட் ஆனால் அதுக்கப்புறம் தான் இறங்கி போகும்போது நம்மளும் அப்பப்போ நம்மளே கூப்பிடுவாங்க ஆபரேட்டர் கூட போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி கேட்கும்போது நம்ம மைண்ட்ல வந்துட்டு ஒரு ஐடியா தோணும், ஓ இந்த வேலை இப்படி செய்யலாம், இப்படி இப்படி செய்யலாம், இந்த மாதிரி வண்டி இங்கே நிறுத்தலாம் இங்கே நிறுத்தலாம் அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா தோணும். பட் ஆனால் எனக்கு தோன்ற ஐடியா வந்துட்டு ஆபரேட்டர் வேலையே செய்ய மாட்டாப்ல, அவருக்கு வேற ஐடியா வச்சிருப்பாப்ல, அந்த மாதிரி வண்டி ஓட்டுவாப்ல. அதாவது ஆளுங்களுக்கு ஏத்த மாதிரி ஐடியா வந்துட்டு மாறிட்டே இருக்கும் சகோ. அதனால வந்துட்டு நீங்க கவலைப்படாதீங்க, கொஞ்ச நாள்ல வந்துட்டு உங்களுக்கு ஐடியா வரும், வராம போகாது, அனுபவப்படும் போது வரும். கொஞ்சம் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஓட்டிட்டு இருக்கிறீங்கன்னா போய் ஓட்ட 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 ஒவ்வொரு நாள் பட்டு 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 உங்களுக்கு அனுபவம் வர 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 உங்களுக்கு ஐடியா வேற வேற ஐடியா தோணிட்டே இருக்கும். உங்களுக்கு எப்படி தோணும்னா, ஒரு இடத்துல இப்படி போய் இப்படி ஓட்டணுமா, இந்த இடத்துல பக்கெட் போட்டு இப்படி போய் கழுவி போட்டோமா, ஓகே அது சரி இல்லையா, ஆஹா அது சரி இருந்ததா, ஓகே அதே மாதிரி இந்த சைட்ல ஓட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அனுபவம் வரும். அதுவே நீங்க ஹெல்ப்பரா இருந்து நீங்க வந்துட்டு வண்டியில போகும்போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கெட் இப்படி எடுத்து போடும்போது அந்தந்த ஐடியா வந்துட்டு உங்களுக்கு மைண்ட்ல ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். அதனாலதான் நான் சொல்றதே கொஞ்ச நாள் இருந்து கத்துக்கிட்டு போங்க அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அதே போல இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா இருக்கும்னு நினைக்கிறேன், நான் எடிட் பண்ணும்போது தான் எனக்கு தெரியும். ஒரு சிலது இதுல போனாலும் போயிடும், ஏன்னா நீங்கள் லென்த் வீடியோவும் பார்ப்பீங்க, இருந்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் நான் வந்துட்டு உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுட்டுன்னு வச்சுங்க மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க, வேற என்ன நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அதுக்கு முன்னாடி ஓகே தம்பியோட பேர் என்னன்னு சொல்லி கேட்பீங்க கமெண்ட் செக்ஷனில், அதனால நான் கடைசியாக சொல்கிறேன். இன்ட்ரோ கொடுக்கல, இவர் வேற யாரும் இல்லை, எங்கள் மாமா பையன், பேர் வந்துட்டு லோகநாதன். நான் செல்லமாக கூப்பிட்றது வந்து தம்பின்னு கூப்பிடுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய், டேக் கேர், பச்சை தரமாக வண்டி விட்டுங்க.